நாராயணன் நாமாவை நொடிக்கு 100 தடவை சொல்றவர் நாரதர். நாராயணன் 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 அவர் வராருன்னு வச்சுக்கோங்க, வாங்கோ அப்படின்னா நாராயணா சௌக்கியமா நாராயணா. இந்த நாராயணா டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆமாம், சாப்பிட்றீங்களா நாராயணா. அப்புறம் கிளம்பிட்டார்னு வச்சுக்கோங்க, நாராயணன் அப்படின்னா கிளம்பிட்டார்னு அர்த்தம். பார்த்தீங்களா, அதனால தான் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நாராயணா சொன்னார், அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு, என்ன எவ்வளவு நாராயணா சொல்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. இந்த அர்த்தமே தெரியாமல் பாடுவான், அர்த்தமே தெரியாமல் பேசுவான். தியாகராஜ கீர்த்தனை சுக்குபி லகுபி திப்பிலின்னு பிரிச்சுடுவான். மனவியால் லக்கிம் அப்படி பாடுவான், அப்படி பாடப்படாது. மன்னபின்னும் ஆனா எப்படி சொன்னாலும் பகவான் ஏத்துக்கிறான். நீ என்ன மாதிரி சொன்னாலும் ஏத்துக்கிற, இருந்தாலும் அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னா ரொம்ப விசேஷம். இப்ப அர்த்தம் தெரிஞ்சுட்டு ஒரு காரியம் பண்றோம்னா விசேஷம். ஆமா, நாராயணா நாராயணா சொல்றார், அவருக்கே அர்த்தம் தெரியல. பெருமாள்கிட்ட போனார், என்ன தினம் நான் நாராயணா சொல்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம்னு இருக்கு. பெருமாள் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அர்த்தம் தெரியாமலே ஜபம் பண்ணுறானு. காவேரி கரையில் ஒரு புழு நெளிஞ்சுன்னு இருக்கு, அதன் காதில் போய் சொல்லிட்டு வந்தார், அறிவோம் நாராயணாய நமகான்னர். அது பிராணனை விட்டுருத்து. பெருமாள்கிட்ட போனார், என்ன சுவாமி உங்கள் பேரை சொன்ன. அதே காவேரி கரையில் கொஞ்ச நாள் கட்டி ஒரு பூச்சி பறக்கிறது, அதுங்க அதில் சொல்லுங்க, அதுவும் உச்சரவுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. இதே காவேரிக்கரையில் ஒரு மான் குட்டி விளையாடிட்டுக்கு போய் சொல்லுன்னர், அறிவோம் நாராயணாய நமகானர், அதுவும் உசுர விட்டுச்சு கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த காவேரிக்கரையில் இப்போத்தான் ஒரு பசுமாடு கண்ணு போட்டுக்கு போய் சொல்லுன்னர், அதுவும் உசுர விட்டு. பெருமாட்டுக்கு சுவாமி இதுவரைக்கும் நாமாவுக்கு அர்த்தம் தெரியாமல் சொன்னதே தேவலாம், என்ன சொல்கிறீங்க. இல்லை இதுவரைக்கும் நம்மளை கலகக்காரன் தான் சொல்லியிருந்தான், இந்த சமாச்சாரம் தெரிஞ்சால் நம்மளை கொலகாரம்பம். உம்ம நாமாவுக்கு இதான் அர்த்தம்னா ஆளை விட்டுடும்னா. அன்னிலேருந்து இவர் சிப்பிளாகவே எடுக்கலை. கொஞ்ச நாள் ஆச்சு, நாரதரை கூட்டர் என்னென்ன, இந்த காசி ராஜாவுக்கு குழந்தையே பிறக்காமல் ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு, இன்றைக்கி 13 நாள் ஆறுது, பேர் வைக்க போகிறான், இந்த குழந்தை காதில் சொல்லிட்டு வாங்கினார். நாரதர் கும்பிட்டார், இது வரைக்கும் நம்ம கொலை பண்ணதெல்லாம் லோ கிரேடு, இது ராஜா விட்டு சமாச்சாரம், அதால் ஜெயிலில் வச்சுருவான்னா நீ போய் சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு. ரொம்ப நாள் ஆச்சு இவர் சிப்பிளாவை இடுப்புலேருந்து எடுத்து வாசலில் போய் நிற்கிற அரண்மனை வாசலில் காவலாளி நிறுத்தி விட்டான். நீங்கள் ஆறு என்னப்பா என்னை பார்த்தா தெரியலையா, நான் தான் நாரத மகரிஷி. நாரதரா அம்மா, கொண்டை போட்டிருக்கேன் வீணை வச்சுருக்கேன்னு அவனே சொன்னான். கொண்டை போட்டவன்தான் நாரதனா, அது இருக்கலையும் ஹர்பஜன் சிங் தான் கொண்டை போட்டிருக்கான், அதுக்காக அவரை போய் நாரதன் சொல்ல முடியுமா. நீ என்ன சொல், இல்லை சாமி நீ வரும்போது என்ன சொல்லிட்டு வருவியே ஏன் சொல்லலைன்னா. அவரோடனே சொன்னார், அது சொன்னால் அப்புறம் நீ இப்படி நிற்க மாட்டடா அப்படின்னா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி போன உள்ளே போய் ராஜாட்ட போய் நாரத மகரிஷி வந்திருக்காரு, ராஜாவும் ராணியுமே வந்து வரவேற்ற விழுந்து கும்பிட்டு, வாங்க வாங்க வாங்க, உன குழந்தை பிறந்திருக்கேன். ஆமாம், இன்னைக்கு தான் பேர் வைக்க போகிறேன், நீர் வந்திருக்கீர் பாக்யசாலி அப்படின்னு. யார் பாக்யம் என்னான்னு தெரியல, கதவெல்லாம் தாப்பா போட்டார், எல்லாரையும் வெளியில் போனார், குழந்தைய தொட்டிலில் போட்டிருக்கார், தொட்டில ஆட்டினார். 13 நாள் குழந்தை காதில் போய் சொல்கிறார், அறிவோம் நாராயணாய நமகான்னர். 13 நாள் குழந்தை எந்திருந்து உட்காந்து பேசிச்சு, மகரிஷே உமக்கு இன்னும் நாராயண நாமாவுக்கு அர்த்தம் புரியலையான்னு கேட்டுது அந்த ஜீவன். என்ன சொல்கிறேன்னு வாயை புதைச்சின்னு கேட்டார். புழுவான் எழிஞ்சிருந்த போது அந்த நாமாவை கேட்டேன், அதை விட ஒசந்த ஜென்மாவான பூச்சி வயத்தில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால மான் வயத்தில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால பசு வயத்தில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால இந்த மனுஷ ஜென்மா, ஒரு ஒரு ஜென்மாவிலும் நீரே எனக்கு அட்டாட்சரத்தை உபதேசம் செய்தீர், இனிமேல் எனக்கு ஜென்மாவே இல்லைனது. இதைத்தான் தியாக பிரம்மம் சொல்கிறார், சரத்கால சந்திரன் போல் குளுமையை கொடுக்குமாம் இந்த நாராயணன் நாமா. சரதிந்து நிப்பாப கண்ணான கண்ணே.
ஸ்மரணாரத்தாராயண ஸ்மரணா ஆனந்த அனுபவ முகல அனுபவிச்சு.